மக்கள் அதிமுகவை தான் அங்கீகரிக்குதா, திமுகவை வேண்டாம் புறக்கணிக்கிறாங்களா? மத்திய அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்குறாங்க. நீங்கள் டம்மின்னு சொல்லுங்கள், ஜால்ரான்னு சொல்லுங்கள், என்ன வார்த்தை வேணாலும் நீங்கள் போட்டு விடுங்க. பாஜகவை தனிமைப்படுத்த நினைக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்கள், எடப்பாடியால் தான் பாஜகவை தனிமைப்படுத்த முடியும். ஏன்னா ஸ்டாலின் வந்து பாஜகவோட முழு எதிரி ஆயிட்டார். பாஜகவுக்கு முழு ஆதரவாட்டு பன்னீர்செல்வம் ரவீந்திரநாத் குமாரும் இருக்கும்போது கூட எடப்பாடி அதை செயல்படுத்தியிருக்கிறார். அவர் வந்து கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக விரும்புகிறார். கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி டாக்டர் பட்டம் வாங்கிட்டார். இதைத்தான் நான் தமிழ்நாட்டில் பலருக்கு 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து குருதி குதிரைக்கு கடிவாளம் போட்டது மாதிரி அவங்க நினைக்கிறது தான் அரசியலுங்கமாக நினச்சிட்டு இருக்காங்க. அதிமுக நான் தான் இதில் பெரிய ஆளுங்கிறத எடப்பாடி காட்டுறாரா இல்லையா? சசிகலா வேண்டான்னு ஜெயக்குமார் வச்சு எடப்பாடி சொல்ற மாதிரி இருக்கு, நீங்க பேசுறீங்க. நான் எங்க பேசுறேன், நடந்ததானங்க பேசுறேன், நானா கற்பனையா பேசுறேன்? கற்பனையா பேசுறது மற்றவங்க வழக்கம், எனக்கு கற்பனை எல்லாம் பேச தெரியாது. நாங்கநேரியை ஜெயித்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு போஸ்டர் கொடுத்து காங்கிரஸை அவமானப்படுத்துற மாதிரி பேசினார். திருநாக்கரசு அதில் ரஜினிகாந்தை காட்டி போர் போலீஸ் பண்ணக்கூடியவர், கடைசியில் அதில் வந்து காங்கிரஸுக்கு அந்த சீட்டை வாங்கிட்டார். இல்லை, இந்த ஒற்றை தலைமை இரட்டை தலைமையெல்லாம் பொது தேர்தலுக்கு, இடைத்தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்கெல்லாம் பொருந்துமா? ஒற்றை தலைமைங்கிற பேச்சே அதிமுக நடக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேங்க. சசிகலாவை சப்பார்டினேட்டாக வேணா வச்சுக்கோங்க. சசிகலா முதல்ல அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களா? சபார்டினேட் போலீஸ் ஆன ராமதாஸ் பிரின்சிபல் போலீஸ் மாதிரி பேசுறதெல்லாம் தமிழக ஊடகங்கள் வந்து தவறான ஒரு பாதையில சில ஊடகங்களால் போறாங்க. 62 பொசிஷன் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் தான். காமராஜ் டால் லீடரா இருந்தாரு, சும்மா அதை மறைச்சிக்கிட்டு திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் பேசுறவெல்லாம் பக்கா மோசடி பேர்வழிகள். இல்ல, சீமான் வந்து பொதுத்தள தலைவரா நிற்கிறாரு. அவருக்கு அவரை வந்து சானா பேலன்னு அவரை திட்டுறாங்க. எந்த நாடாரும் அவருக்கு வந்து ஓட்டு போடுற மாதிரி தெரியல. அடுத்தால அவரை வந்து கிறிஸ்தவர்னு திட்டுறாங்க. கிறிஸ்தவர் பல்ட்டிலையும் அவருக்கு ஓட்டு இல்லை. இதுதான் யதார்த்த உண்மை. நான் சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து கரெக்டா நீங்க பார்க்கணும். எடப்பாடி தோக்காரு ஜெயிக்காருங்கிற வேற விஷயம். டைரக்ட் எலெக்ஷன் போயிட்டாரா அவரு? ஜெயலலிதா இன்டெரக்ட் எலெக்ஷன் தானே போனாங்க. மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாருங்கும் போது கூட அவர் பூணூல் அணிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்க எல்லாம் தாழ்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் பண்ணுது அவர்களே அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டு மாலை அணியக்கூடிய ஒரு சூழல் நாளைக்கு வரும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது நாங்குநேரி விக்கிரவாண்டி 2 தொகுதியினுடைய இடைத்தேர்தல் முடிவுகள். அதிமுகவிற்கு சாதகமாக சென்றுள்ளது, 2 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. இதில் அதிமுகவின் வெற்றி பயணம் எடப்பாடி பலமாகிவிட்டாரா, அதே போல திமுகவினுடைய எந்த தோல்வி ஸ்டாலினுடைய அந்த வெற்றி பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டதா, அதே போல எதிர்காலத்தில் இந்த 2 கட்சிகளுடைய பயணங்கள் எப்படி இருக்கும் என்று திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மகேஷ் சார். நாங்குநேரி விக்கிரவாண்டி இந்த 2 தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றுவிட்டது. ஏறக்குறைய கணிசமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க. பெரிய வாக்கு வித்தியாசம் அப்படியே கூட சொல்லலாம். ஏன்னா நடந்து முடிந்த வேலூர் தேர்தலில் வெறும் 8000 வாக்கு வித்தியாசத்தில் சொற்ப வாக்குகளில் தான் வெற்றி பெற்றாங்க திமுக. ஆனால் இந்த முறை வந்து 40-50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஏறக்குறைய 2 தொகுதியிலுமே அப்படி தான் ஒரு வெற்றியை வந்து அதிமுக பெற்றிருக்குது. எடப்பாடி பலமாகி விட்டாரா, எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க இந்த வெற்றி? அதிமுகவுக்கு இந்த வெற்றி அவங்க ஒரு வலுவான ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் உட்காந்துட்டாங்களா, மக்கள் அதிமுகவை தான் அங்கீகரிக்குதா, திமுகவை வேண்டான்னு புறக்கணிக்கிறாங்களா? இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கணும். யாருமே அதை பார்க்காத ஒரு விஷயத்த நான் வந்து பதிவு பண்ணுறேன். எப்படின்னா, மத்திய அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்குறாங்க. நீங்கள் டம்மின்னு சொல்லுங்கள், ஜால்ரான்னு சொல்லுங்கள், என்ன வார்த்தை வேணாலும் நீங்கள் போட்டு விடுங்க. கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆரும் இந்த மாதிரி மத்திய அரசுக்கு அனுசரியாக தான் இருந்தாங்க. அவங்கள விட எஸ்டாப்ளிஷ் ஆகாதவங்கனால எடப்பாடி கூடுதல் அனுசரணையாக இருக்கலாம். அதில் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. பிஜேபியை கண்டெய்ன் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக எடப்பாடி அன்னையிலேருந்து இன்றைக்கி வர இருக்கிறார். கர்நாடகாவில் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் டம்மின்னு சொன்னாங்க, பிஜேபிக்கு அடிமைன்னு சொன்னாங்க. அவர் நினச்சிருந்தா அதிமுக வாக்குகளை வந்து பாஜகவுக்கு ஆதரவாட்டு கர்நாடகாவில் அவர் அறிவிச்சிருக்கலாம். ஆனால் 5 தொகுதியில் வந்து கேண்டிடேட் போட்டாங்க. இன்றைக்கி வெற்றி தொகுதிகளெலாம் இன்றைக்கி 50 ஓட்டு 100 ஓட்டில் கூட வெற்றி தொகுதி பல சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும்போது அவர் 500 ஓட்டு 1000 ஓட்டுன்னு 5 தொகுதியில் எடுத்தாலும் கூட அந்த 5 தொகுதியிலையும் அவர் வேட்பாளர் நிறுத்தது காரணமே அரசியல் ரீதியாக பாஜக கூட நாங்கள் இல்லை, நாங்கள் தனிச்சு நிற்கிறோங்கிறத காட்டது தான் பண்ணார். அரசியல் ரீதியாக வந்து அந்த கர்நாடக அதிமுகவை பாஜகவுக்கு தாரவாக்குறதுக்கு அவர் விரும்பலை. சின்ன விஷயந்தான். அடுத்தபடியாக வந்து ஆர்கே நகர் எலெக்ஷன், ஆர்கே நகர் எலெக்ஷனில் டாக்டர் தமிழிசைக்கு வந்து இவர்
விட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வதந்தியை பரப்புனாங்க. ஆனால் அதிமுக தனியாக நின்றுச்சு, பாஜக தனியாக நின்றுச்சு. பாஜக நோட்டாவோட குறைவான வாக்குகளை எடுத்தது. சரி, அடுத்து பொது தேர்தல், பாராளுமன்ற பொது தேர்தலில் மோடியா எடப்பாடி அனுப்புவாரா, மோடி கூட கூட்டணி வைப்பாராங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்தது. மூன்று மாநில தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று பாஜக தோக்கவும், ரஜினிகாந்தே வந்து பாஜகவுக்கு பின்னடைவுங்கிற கருத்தை சொன்னார். இவர் பின்னடைவு இல்லை முன்னடைவு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பாஜக கூட்டணிக்காக இயங்கும்போது, சரி நான் ஒரு கூட்டணி தாரன்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா பாணியில் தென்சென்னையை கொடுக்காம, கிருஷ்ணகிரியை கொடுக்காம, திருப்பூரை கொடுக்காம 7 சீட்டு கூட ஜெயலலிதா கொடுத்தாங்க 2004 நினைக்கிறேன். 5 சீட்டில் பிஜேபியை கண்டெயின் பண்ணி டேக் இட் ஆர் லீவ் இட்டுன்னு பாமகவுக்கு கீழே வச்சுட்டார். அதுக்கப்புறம் மோடி பிரதமர் ஆகிறாரு, முன்மொழிவதுக்குள்ள வாய்ப்பெல்லாம் இவருக்கு கொடுக்குறாரு. எல்லாமே ஒரு சைடில் போனாலும் கூட தேர்தல் களத்தில் வந்து வெள்ளூரில் மோடிக்க ஒரு லாயலிஸ்ட்டுங்கிற அளவுக்குள்ள ஏசி சண்முகம் கேண்டிட்டாக இருந்தபோது கூட பாஜகக்காரங்களை தேர்தல் களத்துக்குள்ளே உள்ள உடலை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக கூட்டணி நமக்கு வந்து 2019 தேர்தலில் தோல்வின்னு நினைக்கிறாரு. அதனால வெள்ளூரில் அதை பண்ணார். அடுத்தால நாங்குநேரிலையும் விக்கிரவாண்டிலையும் அதே இதை பண்ணி பாஜகக்காரங்களை கூட்டணியில் அவர் கூட்டணியில் வந்து மத்திய அரசுக்காக ஒரு நிர்பந்தம் காரணமாக பாஜக அலுவலகத்தில் போய் அவங்க கட்சிக்காரங்க ஆதரவுங்கிற அதிமுகம் கேட்டாலும் கூட ஒரு லெவலில் வந்து ராமதாஸ் கொடுத்த முக்கியத்துவத்தையோ, சரத்குமார் கொடுத்த முக்கியத்துவத்தையோ, விஜயகாந்த் கொடுத்த முக்கியத்துவத்தையோ பாஜகவில் எந்த தலைவருக்கும் கொடுக்கல. ஏன்னா பாஜகவில் வாக்கு வங்கி உள்ள தலைவர்னு ஒரு கல்யாண் சிங் மாதிரியோ, ஒரு எதியூரப்பா மாதிரியோ, ஒரு சுந்தர்லால் பட்டுவா மாதிரியோ, ஒரு பைரன் சிங் சகாவத் மாதிரியோ, ஒரு கேசவபாய் பட்டேல் மாதிரியோ யாரும் தமிழ்நாட்டில் இல்லைங்கிறதும் யதார்த்தமான ஒரு உண்மைதான். இவர் போய் பிரச்சாரம் போனால் ஓட்டு கிடைச்சிருங்கிற லெவலில் எந்த ஒரு பாஜக தலைவரும் தமிழ்நாட்டில் இல்லைங்கிறதும் யதார்த்தமான உண்மை. மற்றபடி அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, மைனாரிட்டி ஓட்ஸுக்காக பாஜக கொடியை பயன்படுத்துவதோ பாஜக இதை பண்ணுறதோ பண்ணாமல் தான் அது பண்ணப்பில. ஸோ இந்த தேர்தலில் அவர் வந்து வாக்கு வங்கியில் வந்து ஆளுங்கட்சி பாஜகவை தனிமைப்படுத்த நினைக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்கள், எடப்பாடியால் தான் பாஜகவை தனிமைப்படுத்த முடியும். ஏன்னா ஸ்டாலின் வந்து பாஜகவோட முழு எதிரி ஆயிட்டார், பிரின்சிபல் பொலிட்டிஷியனாட்டு முழு எதிரியாட்டு அவர் ஆயிட்டார். அப்போ பாஜகவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கறது வந்து எடப்பாடி தான் கொடுக்க முடியும். அவரே வந்து பாஜகவை மத்திய அரசு இதுக்காக தான் ஆதரிக்காரே தவிர கட்சி ரீதியாக பாஜக தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது, நாங்குநேர் உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளில் ஒரு சரியான கணிசமான பகுதியும், விக்கிரவாண்டியில் உள்ள குறைஞ்சளவு முஸ்லீம் வாக்குகள் குறைஞ்சளவு கிறிஸ்டின் விக்கிரவாண்டியில் அதுலேயும் ஒரு கணிசமான பகுதியும் வந்து எடப்பாடி கிடச்சிருக்கு. இந்த இதை வந்து பாஜகவுக்கு முழு ஆதரவாட்டு பன்னீர்செல்வம் ரவீந்திரநாத் குமாரும் இருக்கும்போது கூட எடப்பாடி அதை செயல்படுத்தியிருக்கிறார். இன்னொரு விஷயம் நாங்குநேரி விக்கிரவாண்டியில் அதிமுக தொடர்பாக என்னென்னா, அமமுக வந்து விக்கிரவாண்டியில் 5% வாக்குகளும் நாங்குநேரில் 9% வாக்குகளும் எடுத்திருந்தது. அப்போ இதை மையமாக வச்சு அதிமுகவில் வந்து ஒருங்கிணைப்பாளரான பன்னீர்செல்வம், ராஜேந்திர பாலாஜி, இன்னொரு அமைச்சர் ஓஎஸ் மணியன் நினைக்கிறேன், இவங்கெல்லாம் சசிகலாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சவரை சசிகலா வந்து கன்விக்ட் ஆகிட்டாங்க. கன்விக்ட் ஆனவங்க ஏடிஎம்கேயில் உறுப்பினராக இருக்க முடியாது. அப்போ இன்றைக்கி அவங்க ஏடிஎம்கே உறுப்பினர் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கன்விக்ஷனில் அவங்க உறுப்பினர் பதவி போயிட்டுன்னு சொல்கிறாங்க இவங்க. அப்படின்னா மீண்டும் உறுப்பினர் ஆகிறதுக்கு சசிகலா அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும். உண்மையிலே கொடுத்தாங்களா என்னன்னு தெரியாமலே இவங்களை சசிகலா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சசிகலா வந்தால் நாங்கள் சேர்க்கறத பற்றி கட்சி செயற்குழு பொதுக்குழு முடிவு பண்ணுங்கிற மாதிரி, கட்சி தலைவர்கள் முடிவு பண்ணாங்கிற மாதிரி பன்னீர்செல்வம் பேசினாங்க. மற்றவங்களும் சசிகலாவுக்கு ஒரு பாசிட்டிவாக சில கருத்துக்களை சொல்ல சொன்னாங்க. ஆனால் எலெக்ஷன் நெருக்கத்துக்கு முன்னாடியே எடப்பாடி இவர் ஜெயக்குமார் மூலமாக சசிகலாவை வந்தால் சேர்த்துக்கிட மாட்டேங்கிறத ஆணித்தரமாக அடிச்சிட்டாப்பில். ஏன்னா அவர் எடப்பாடிக்கு வந்து அவர் வந்து கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக விரும்புகிறார். கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி டாக்டர் பட்டம் வாங்கிட்டார். இதைத்தான் நான் தமிழ்நாட்டில் பலருக்கு 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து குருதி குதிரைக்கு கடிவாளம் போட்டது மாதிரி அவங்க நினைக்கிறது தான் அரசியலுங்கமாக நினச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறதுல தரவுகளோட சொல்கிறேன், ஒரு தலைவர் எதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு சொல்கிறேன். அவர் வெற்றி பெறுவாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம், அவர் முயற்சி பண்ணுறாருங்கிறது தான் மேட்ரு. அதை வந்து பல இடங்களில் அவர் நிரூபிச்சுட்டே வர்றாரு. இப்போ டாக்டர் பட்டம் கூட கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி அவர் வாங்கிட்டார், ஃபாரின் போயிட்டு வந்தார். அப்போ அவர் தலைவராக முயற்சி பண்ணுறவர் வெற்றியோ தோல்வியோ சசிகலா விட மாட்டார். அப்போ அவர் வந்து சசிகலா சேர்க்கப்பட மாட்டாங்கிறத ஆணித்தரமாக சொன்னார். 9% வாக்குகள் வந்து நாங்குநேரில் அமமுக எடுத்திருக்கு, அந்த கட்சியினை பாய்காட் பண்ணுது. அப்போ இதில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜெயக்குமார் அதை சொல்லலைன்னா
சசிகலா எதிர்ப்பு ஓட்டுகள். இப்போ தீபா ஜெயக்குமாருக்கு வந்து டெல்டாவில் பல கிராமங்களில், குறிப்பாக முத்திரை சமூக கிராமங்களில் கடுமையாக வந்து குடியேற்றினாங்க, அவங்க அரசியல் நிற்க முடியாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி நாங்குநேரிலையும் சசிகலாவுக்கு வந்து எதிர்ப்பு வாக்குகளும் பல பலர் மத்தியில் இருக்குது. அப்போ அந்த எதிர்ப்பு வாக்குகள் வந்து நமக்கு எதிராக போயிருங்கிறதுக்காக சசிகலா வந்து சேர்க்க போறோம்னு சொன்னாலே அதுக்குன்னு தனி எதிர்ப்பு வந்துடும் அப்படின்னு எடப்பாடி ஃபீல் பண்ணி தான் ஜெயக்குமார்ட்ட சொல்லி அந்த சசிகலா விஷயத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சுட்டாரு. இப்போ நாங்குநேரில் மகத்தான வெற்றி பெற்றிருக்காங்க. 21% வாக்குகள் குறைவாக இருந்த நாங்குநேரில் இன்னைக்கு வந்து அந்த குறைவான இதையும் தாண்டி பல மடங்காக வந்து வாக்குகளை பெற்று பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. ஒரு வேளையில் சசிகலா மேட்ருக்கு சசிகலாவை சேர்த்தா எதிர்ப்பு ஓட்டு வருங்கிற எண்ணத்தில் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் பேசாமல் இருந்திருப்பாங்கன்னா இன்னைக்கு வெறும் ஒன்றுமில்லாமலே வெறும் வாயம் மன்றிருக்கக்கூடிய ஒரு கூட்டம், பல கூட்டம், அந்த கூட்டம் பொய்களையே சொல்லி கட்டுக்கதைகளை விடக்கூடிய ஒரு கூட்டம் சசிகலாவை வரவேற்றனால தான் இங்கே ஜெயித்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சசிகலா மைனஸுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி வந்து ஜெயக்குமாரை வச்சு அந்த சரியான செக்கை வச்சு விட்டுட்டாரு. அப்போ அதிமுக நான் தான் இதில் பெரிய ஆளுங்கிறத எடப்பாடி காட்டுறாரா இல்லையா? நீங்கள் 9% ஓட்டு அமமுகவுக்கு இருக்கும்போது வந்து சாதக பாதகங்களை பார்த்து எடப்பாடி வந்து ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. பன்னீர்செல்வம் வந்து சசிகலாவை சொன்னால் ஓட்டு வரும்னு நினைக்கிறாரு. எடப்பாடி சசிகலாவை சொன்னால் வரக்கூடிய ஓட்டும் வராமல் நெகட்டிவாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நெகட்டிவ் ஓட்டு சசிகலாவுக்கு இருக்குன்னு எடப்பாடி முடிவு பண்ணி ஜெயக்குமாரை வச்சு அவர் ஒரு அடி அடிக்கிறாரு. அது பன்னீர்செல்வத்துக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் ஓஎஸ் மணியனுக்கும் ஜெயக்குமார் கொடுத்த அடி தான். அதுக்கப்புறம் அவங்க மற்ற ரெண்டு மந்திரிகளும் பேசல, பன்னீர்செல்வம் பேசுவார். இல்லை, இது ரெண்டு தரப்பு கருத்தும் வச்சு பார்க்கல, ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்கன்ற மாதிரி தானே ஒரு அப்படித்தான ஒரு தோற்றம் தெரியும். மக்கள் அப்படி புரிஞ்சுப்பாங்க, கருத்து வேறுபாடு இருக்கு. பன்னீர்செல்வம் வேணும்னு ஓபிஎஸ் சொல்ற மாதிரி இருக்கு, சசிகலா வேண்டான்னு ஜெயக்குமார் வச்சு எடப்பாடி சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க பேசுறீங்க, நான் எங்க பேசுறேன், நடந்ததான எங்க பேசுறேன், நானா கற்பனையா பேசுறேன்? கற்பனையா பேசுறது மற்றவங்க வழக்கம், ஏன்னா கற்பனையெல்லாம் பேச தெரியாது. நீங்க சொன்ன தரவளை வச்சு தான் நான் பேசுறேன், அதுக்குள்ள காரண காரியத்தை நான் சொல்றேன். இல்ல, அவங்களுக்குள்ளே அந்த உரசல் இருக்கு. அப்போ சசிகலான்ற ஒரு கேரக்டர் வரும்போது அந்த உரசல் மையமா கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன்னா பன்னீர்செல்வம் வந்து சசிகலா மையமா வச்சு தனக்கு ஒரு முக்கியத்துவத்தை தேட பாக்குறாரோன்னு எனக்கு தோணுது. சரி, செல்வங்களுக்கு வந்து சசிகலா மேல ஒரு பற்றுதலும் இருக்குது. ஆனா நான் சொன்னது மாதிரி சசிகலா மைனஸ் சேத்தா வந்து இது பாதிக்குங்கிற எண்ணமும் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுகவுக்குள்ள இருக்குது. அதைத்தான் முதலமைச்சர் வந்து ஜெயக்குமார் மூலமாக காட்டி இன்னைக்கு சசிகலாவோட இதே இல்லாமலே வெற்றி, பெரிய வெற்றியை நாங்குநேரில் பெற்று காட்டியிருக்கிறாரு, விக்கிரவாண்டியில் பெற்று காட்டியிருக்கிறாரு. அதே வேளையில் நான் வந்து 5.5% ஓட்டு பொது தேர்தலில் எடுத்தது தினகரன் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு. தினகரன் வந்து ஆர்கே நகரில் ஒரு ஹீரோவாக ஜெயித்தார். ஜெயித்த பிறகு அது தமிழ்நாட்டுக்கு இடைத்தேர்தல் பொருந்தாதுன்னு சொன்னேன். 5.5% ஓட்டு எடுத்ததுன்னா ரெட்டேலையும் உதயசூரியன் மீது தினகரம் மீது பற்றுதல் உள்ள ஓட்டு அங்கே கிடச்சிருங்கிறத நானும் பதிவு பண்ணுறேன். என்னோட கருத்தும் வந்து அந்த வாக்குகள்லையும் வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய சசிகலாவுக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்கல. ஏன்னா சசிகலா படத்தை போடாமல் தான் தினகரன் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றார், போட்டாரா? அப்புறம் இங்கே வந்து பொது தேர்தலில் சசிகலா படத்தை போட்டு 5.5% ஓட்டு தான் எடுத்தார். அப்படி இருக்கும்போது வந்து சசிகலாவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குங்கிற இது வந்து எடப்பாடி ஜெயக்குமாரை வச்சு ஃபீல் பண்ணி அதை ஒரு வியூகம் வச்சு அந்த வியூகத்தில் வந்து சசிகலாவை பிடிக்காதவங்க ஓட்டு சசிகலாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினா அதிமுக ஓட்டு விலகிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அந்த ஓட்டுகளை இன்னைக்கு நாங்க நேரில் தக்க வச்சுக்கிட்டாருடைய வாக்குகள் முழுமையா அதிமுகவுக்கு போயிருக்குன்றீங்க. அமமுக வாக்கு, அது தினகரன் வாக்குகள்னு அதை சொல்ல முடியாது. பொது தேர்தலில் தினகரனுக்கு உழுந்த வாக்குகள் வந்து தினகரனையோ சசிகலாவையோ முன்னிலைப்படுத்தாம ஏதோ ரூபத்தில் அந்த ஓட்டை வந்து அவங்க எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் இடைத்தேர்தல். அதுக்காக வந்து தினகரன் வந்து ஒரு இடைத்தேர்தலில் ஆர்கேனரில் ஜெயித்துட்டனால தினகரனுக்கு 50% ஓட்டுன்னும் இங்கே கண்டஸ்ட் பண்ணாதனால அந்த தொகுதியில் அதிமுக ஜெயித்துட்டுங்கிறனால தினகரனுக்கு ஓட்டே இல்லைன்னு சொன்னால் அது தவறான பார்வையாக இருக்கும். தினகரனுக்கு பற்றுதல் உள்ள ஓட்டு இருக்குங்கிறத மீண்டும் நான் வற்புறுத்தி சொல்கிறேன். சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடந்தபோது 13 தொகுதிகள் அதிமுக தொகுதியை திமுக வெற்றி பெற்றது. அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஸ்டாலினுக்கு வாக்களித்தாங்க, திமுகவுக்கு வாக்களித்தாங்க. ஆனால் இந்த 2 தொகுதியில் கைவிட்டாங்களே, என்ன காரணம்? அது ஜெனரல் எலெக்ஷனோட நடந்த ட்ரெண்டில் வந்து 22 தொகுதி அந்த ஜெனரல் எலெக்ஷனோட அதில் வந்து ஸ்டாலின் திமுக வெற்றி பெற்றது, ஸ்டாலின் உழைப்பால் வெற்றி பெற்றது. அதுக்கும் வந்து இது தனியாக நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் வந்து ஒரு ஆளுங்கட்சி 15% வாக்குகள் வந்து எடுக்க முடியுங்கிறத நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன். நான் வந்து பெண்ணகரத்தில் ஜெயலலிதா டெபாசிட் இழந்த போய் அங்கே வெற்றி 11 வெற்றி பெற்றதுன்னு சொல்லியிருக்கிறேன். காஞ்சிபுரம் கும்மிடி பூண்டியில் ஜெயலலிதா வந்து 2004 தோல்விக்கு பிறகு பெரிய வெற்றி பெற்றதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து நாங்குநேரில் டெபாசிட் இழந்த திமுக வந்து 40% ஓட்டு எடுத்ததை நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறது உண்மை. கால சூழ்நிலை, ஒரு தேர்தல், அந்த அதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க. நிச்சயமா, ஆனா இந்த தேர்தலில் ஸ்டாலின் இப்ப வீழ்ந்து விட்டார், தோல்வி அடைந்து விட்டார். அதுக்கு என்ன காரணம்? ஸ்டாலினை மக்கள் ஏத்துக்கலையா, திமுக மக்கள் ஏத்துக்கலையா? நிச்சயமா திமுக தொண்டர்கள் மன வலிமை இழந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ
உதயநிதி ஸ்டாலின்லாம் ரொம்ப இது நாங்கள் நின்னா நாங்குநேரியை ஜெயித்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு போஸ்டர் கொடுத்து காங்கிரஸை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினார். திருநாக்கரசு அதில் ரஜினிகாந்தை காட்டி போர் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவர், கடைசியில் அதில் வந்து காங்கிரஸுக்கு அந்த சீட்டை வாங்கிட்டார். அப்படியே இவங்க நின்னா ஜெயித்திருப்பாங்கன்னா இத்தகைய ஒரு இடைத்தேர்தலில், இத்தகைய இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியில் ஜெயித்திருக்கணுமா திமுக நின்னது? அப்போ அங்கேயும் விக்கிரவாண்டி தோத்துருக்கான்னு சொல்லும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு இடைத்தேர்தலுக்கும் பொதுத் தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு தேவையில்லாமல் வீரவசனம் பேசிக்கிட்டு அவர் அதில் மாட்டிக்கிட்டாருங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். சரி, இன்னும் மீண்டும் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் திமுகவுக்கு மைனஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் ஒரு க்ரௌட் புல்லர், திமுக கொஞ்சம் வைப்ரேட் பண்ணுவார். அக்கார் ஓட் கேச்சர் அவர் தான் எல்லாம்னு பேசினவங்க வந்து இனிமேல் வந்து சொல்ல முடியாதுங்கிறதும் தெளிவான ஒரு விளக்கமாக தான் இந்த இடைத்தேர்தல் முடிவில் இருக்குது. எடப்பாடி பலமாகி விட்டாரா இல்லையா இந்த இடைத்தேர்தல்? உள்கட்சி அரசியல் எடப்பாடி பலமாயிட்டாரு. அவர் மிகப்பெரிய ஆர்கனைசர், அவர் ஒரு ராஜதந்திரமான விஷயங்களை அணுகக்கூடியவர். அவர் ஒவ்வொரு காய்களையும் பார்த்து பார்த்து தான் நகர்த்துவார். அந்த இதில் வந்து நிச்சயமாக அவர் இங்கே பலமாயிட்டாருங்கிறது தான் தெளிவாக தெரியுது. பாஜக மைனஸுங்கிற இதில் புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணார். அது அவருக்கு சிறுபான்மை ஓட்டுகள் மத்தியில் ஒரு லாபம், ஒரு சிறிய லாபம் கொடுத்துருக்குது. பாராளுமன்றத்தோட ஒரு சிறிய லாபத்தை கொடுத்துருக்குது. சசிகலாவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்குங்கிறனால சசிகலாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஜெயக்குமாரை வச்சு சசிகலாவை வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸுங்கிற மாதிரி காட்டிட்டாரு. அதுவும் அவருக்கு லாபத்தை கொடுத்துருக்கு. மேலும் அதிமுகங்கிறதுல வந்து எடப்பாடி தான் இந்த 18% ஓட்டில் மெயின் வந்து எடப்பாடி தான். அன்னைக்கு இடைத்தேர்தல் கிடைக்கூடிய ஓட்டுகளில் மெயின் எடப்பாடி தான். அந்த ஓட்டில் வந்து பங்கு கேட்கணும்னா பன்னீர்செல்வம் பங்கு கேட்க முடியும். சசிகலா போன்றவங்கலாம் வந்து இங்கே பங்கு கேட்க முடியாது. அவங்க இல்லாமல் தான் எல்லா தேர்தலையும் நடத்திட்டு இருக்காங்க. குட்டையோ நொட்டையோ கூடுதலோ குறவோ அவரோடதுங்கிறதா காட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த இதில் வந்து இன்னைக்கு ஒற்றை தலைமை தான் ஜெயிக்கும், ரெட்டை தலைமை தோக்குன்னு சொன்னவங்களாம் நீ ரெட்டை தலைமை ஜெயித்திருக்க இப்ப என்ன சொல்லுவாங்க? ஒற்றை தலைமைலாம் சொன்னவங்க இதுக்கு என்ன பயில் சொல்ல போறாங்க? இல்ல, இந்த ஒற்றை தலைமை ரெட்டை தலைமை எல்லாம் பொது தேர்தலுக்கு, இடைத்தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்கெல்லாம் பொருந்துமா? அது மட்டும் சரியா பொருந்துமா? எப்படி ஒற்றை தலைமை வர முடியாம தானாங்க ரெட்டை தலைமை வந்திருக்குது. ஒற்றை தலைமைங்கிற பேச்சு அதிமுக நடக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேங்க. அப்படின்னா பன்னீர்செல்வம் எடப்பாடி விட்டு கொடுத்துருக்கலாமே? அம்மா ஒற்றை தலைமையில இருந்தாங்க, அண்ணே நீங்க இருங்கன்னு விட்டு கொடுத்துருக்கலாமே? அவர் தான் கையெழுத்துப்படக்கூடிய உரிமையை வாங்கினாரு. அதிமுக அல்லது அல்லது கூடினாலும் ஒற்றை தலைமை வராது, வர முடியாம தானங்க ரெட்டை தலைமை இருக்கு. எந்த ஊர்லங்க நம்ம இருக்கோம்? அன்னைக்கே வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்லும்போது ஓபிஎஸ் ஒற்றை தலைமையா இபிஎஸ் விட்டு கொடுத்துருக்கணும், அல்லது இபிஎஸ் ஒற்றை தலைமையா ஓபிஎஸ் விட்டு கொடுத்துரும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம தானே ரெண்டு பேருக்கும் அதிகாரம் வேணுங்கிறதாங்க ஒற்றை தலைமை இருக்குது. அதுக்காக ஒரு லியபிலிட்டி சசிகலாவை ஒற்றை தலைமைங்கிற மாதிரி நாலு பேர் பேசிட்டு இருக்கும்போது 5.5% ஓட்டுக்குள்ளதாங்க நீங்க இருக்கிறீங்க. அதுல எத்தனை பெர்சென்ட் ஓட்டுனாலும் உங்களுக்கு நீங்க வச்சுட்டு போங்க. இங்க இந்த 18.5%க்குள்ளேயோ நான் 47% வெள்ளூர்ல எடுத்ததுக்குள்ளே நீங்க வராதிங்க, பங்கு கேட்காதீங்க, தள்ளி நின்னுங்க, நீங்க வந்தா எனக்கு மைனஸா கூட போயிடும்னு எடப்பாடி அதில் அடிச்சு இது பண்றாரு. பன்னீர் வந்து இந்த ரெட்டை தலைமைக்குள்ள தனக்கு முக்கியத்துவம் இல்லையோங்கிற எண்ணத்துல சசிகலா பற்றி பேசுறாரு. கடைசி அதுல வந்து எடப்பாடியோட கருத்து வந்து அந்த கட்சியில ஜெயிக்குது. அவர் முதலமைச்சரா இருக்கிறாரு. அந்த அடிப்படையில வந்து அவரோட கருத்து வந்து அதுல ஜெயிக்குது. மற்றவங்க வந்து அதுல வந்து கொஞ்சம் மௌனங்க சாதிக்கிறாங்க. அதே வேளையில பன்னீர்செல்வம் வந்து நெடுஞ்சலை மாதிரின்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்தாலும் இந்த ஒற்றை தலைமை அப்படின்ற ஒரு கோரிக்கை, அது வந்து ஏன்னா இப்போவே அதிமுகவின் சில அமைச்சர்கள் சசிகலாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஏன் ஓபிஎஸ்ஏ பேசுகிறாரு அப்படின்றது தான் நம்முடைய செய்தி வழியாக நம்ம பார்த்துருக்கிறது. அப்படின்னும் போது அப்போ கூட விவாதம் ஆகாதா இது? இந்த ஒற்றை தலைமை விவகாரத்தில் பிரச்சனை வராது. ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. சசிகலாவை சப்பார்டினேட்டாக வேணா வச்சுக்குவாங்க. ஜெயக்குமார் சொல்றாரு தெளிவா சொல்றாரு உரிமை இபிஎஸ் ஓபிஎஸ் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுவும் சசிகலா ஒரு லயபிலிட்டி. சசிகலாவை எய்த்து சொன்னாதான் சசிகலாவுக்கு எதிராக போகக்கூடிய ஓட்டு, சசிகலாவுக்கு எதிரான உள்ள ஓட்டு நாங்குநேரில் தனக்கு வரும்னு எடப்பாடி ஒரு வியூகம் அமைக்கக்கூடிய சூழ்நிலையில சசிகலாவை எப்படி எடப்பாடி ஒத்துக்குவாரு? பன்னீர்செல்வம் வந்து சசிகலாவை பயன்படுத்தி எடப்பாடிக்கிட்ட ஒரு அரசியல் பண்ண முயற்சிக்கு வரே தவிர சசிகலா பெரிய ஆளா ஒத்துக்கணும்னு அவர் சொல்றாரு. கட்சியில் சேர்க்கறை பற்றி தானே சொல்றாரு. அதுவே மைனஸ்ங்கிறது எடப்பாடிக்கும் பெரும்பான்மையான உள்ளவர்களுக்கும் கருத்தா இருக்குது.
விக்கிரவாண்டியில் கிட்டத்தட்ட 100,000 வாக்குகளுக்கு மேலே அதிமுக எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 44,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடெல்லாம் திரு ஸ்டாலின் அறிவித்தார். ஏறக்குறைய அது விக்கிரவாண்டி தேர்தலுக்காகவே அறிவிக்கிறாரு, அங்கே இருக்கிற வன்னியர் வாக்குகளை பெறுவதற்காகன்னு. மக்கள் திரு ஸ்டாலினை நம்பலையா அங்கே விக்கிரவாண்டியில்? இல்லை இல்லை, நீங்கள் வந்து இல்லை, ராமதாஸ் அங்கே வந்து பெருமளவு அங்கே அவர் வந்து களமிறங்கி வாக்கு சேகரித்து கொடுத்து விட்டாரா? ஏன், ராமதாஸ் தான் பெண்ணகரத்தில் ரெண்டாவது வந்தாருங்க. சரி, அவர் தான் பெரிய சாதனையாளராக நின்னாருங்க. அதுக்கு பிறகு வந்து திமுகவோட கூட்டணி வச்சாருங்க. ஃபஸ்ட்டு இவர், செகண்ட் பெண்ணகரத்தில் ஃபஸ்ட்டு திமுக, செகண்ட் பெண்ணகரத்தில் இவர். ஜெயல் தான் ரிட்டைலில் டெபாசிட் போனாங்க. தெரு தெருவாக அலைஞ்சும் மக்கள் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடலை. ஆனால் அதே ஜெயலலிதா 2011 ஆட்சியை பிடிச்சாங்களே. பெண்ணகரத்தில் ரெண்டாவது வந்த ராமதாஸ் வந்து பொது தேர்தலில் வந்து 3 MLA தானே ஜெயித்தார். இன்னைக்கு பொது தேர்தலுக்கு தாண்டி இடைத்தேர்தலில் ராமதாஸும் சாதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே என்ன, இதே இதில் வந்து 22% ஓட்டு இருக்குது. சரி, ராமதாஸ் வந்து 5-6% ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. அதிமுக அலையன்ஸில் ராமதாஸ் நம்பர் 2, பிஜேபியோட பெரியவர். இதெல்லாம் உண்மை. 5-6% அவர் ஒருத்தர் இருக்கு. இன்னைக்கு எடப்பாடிக்கு ஒரு சப்பார்டினேட்டாக இருக்கிறாரு. சபார்டினேட்டாக இருந்து அந்த தொகுதி வந்து என்னை வெற்றி பெற்றிருக்குதுன்னா நாங்குநேரி வெற்றி பெற்றிருக்குது. ஆமாம், இடைத்தேர்தல் இதில் வந்து 4% வித்தியாசம் உள்ள இதுலையும் ஏறி போய் வெற்றி பெற்றிருக்காங்க. 21% குறைவாக இருந்த இடத்துலையும் ஏறி வந்து அந்த மீது இதை விட 16% மேக்கப் பண்ணி ஜெயித்திருக்காங்க. அப்போ இது போல் மேனேஜ்மெண்ட்டும் அதிமுகவோட அமைச்சர்கள் தங்கமணி நாங்குநேரிலையும் சி வி சண்முகம் விக்கிரவாண்டியில் உள்ள வெற்றி தான் சொல்ல முடியும். ராமதாஸுக்கு 21% ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன், விஜயாந்த கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய மாச காட்டினாரா சி வி சண்முகம்? அப்போ நீங்கள் வந்து அதில் தளபதியாக நின்னது அங்கே சி வி சண்முகம், இங்கே வந்து தங்கமணி. இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி அந்த பலத்தை ரெண்டு பேரும் காட்டி அந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. ராமதாஸ் வந்து ஏற்கனவே வந்து விக்கிரவாண்டியில் போல 21% ஓட்டு உள்ளவர் தான். ஏற்கனவே அவர் 30% ஓட்டிலே 6% ஓட்டு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்க தானே செய்கிறாரு. அவருக்கு அந்த விக்கிரவாண்டியில் உள்ள வெயிட்டேஜை கொடுத்துக்கலாம், இது பெண்ணகரத்தில் அதுக்குள்ள வெயிட்டேஜை கொடுத்துக்கலாம், ஓட்டு 5% ஓட்டு உள்ள இடத்துல 5% வெயிட்டேஜை கொடுத்துக்கலாம். ஏதோ ஒரு விக்கிரவாண்டியை வச்சுக்கிட்டு சபார்டினேட் போல்ஸான ராமதாஸை பிரின்சிபல் போல்ஸ் மாதிரி பேசுகிறதெல்லாம் தமிழக ஊடகங்கள் வந்து தவறான ஒரு பாதையில் சில ஊடகங்களால் போகிறாங்க. எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். ராமதாஸ் ரெலவன்ட் போல்ஸ் தான், பட் சபார்டினேட் போல்ஸ் தான். இல்லை, ஸ்டாலினை பற்றியான கேள்விகள் கேட்டேன், நான் மறுபடியும் இன்னொரு கேள்வியும் கேட்டேன், அதுக்கும் சேர்த்து நீங்கள் பதில் சொல்லுங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தேர்தல் தோல்வியின் மூலமாக என்ன பாடம் கற்றுக்க வேணும், அவருடைய பயணம் எப்படி இருக்கும்? அதுக்கு தான் நான் பின்னகரத்துலேருந்து ஆரம்பிச்சும் போது அதோட இன்ஃபுரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினச்சி தான் நான் எடப்பாடியா ஸ்டாலின் நடந்தது. ஆனா பொது தேர்தல் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் பொசிஷன் தான் பாராளுமன்ற பொது தேர்தல இருந்தது. அதை நான் பதிவு செய்யறதுக்கு தயங்க மாட்டேன். ஏன்னா மற்றவங்களை மாதிரி மோசடியா வந்து ஒரு புள்ளி வரங்களை சொல்றது எனக்கு தெரியாது. காமராஜ் தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு தலைவர், அதாவது எலக்ட்ரல் இதுக்கு பிறகு. காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸு. 57 காமராஜ் 45% வாக்குகள் தனிச்சு நின்று யார் கூடயும் கூட்டணி இல்லாமல் எடுக்கிறாரு. அவருக்கு தலைமைக்கு கிடைச்ச ஓட்டு தான் பெரியார் ஆதரித்தார். பெரியார் வந்து அரசியல் கட்சியோ 5% 4% ஓட்டு வச்சோ இல்லை, ஒரு சமூக அமைப்பு தான் பெரியாரும் ஆதரித்தார். பிராமணர்களும் காமராஜர் வந்து தனக்கு உள்ள பேக்கிங் கம்யூனிட்டியாக தான் பிராமண சமுதாயத்தையும் காமராஜ் வச்சுட்டு இருந்தார். பெரியார் ஆதரவையும் பெற்றிருந்தார், பிராமண சமுதாயத்தின் ஆதரவையும் பேக்கிங் கம்யூனிட்டியாக வச்சு பெற்றிருந்தார். ஏன் சொல்கிறேன்னா, அன்னைக்கு அண்ணா 15% ஓட்டு எடுத்தார், மற்ற கட்சிகள் யாருமே 10% ஓட்டு கூட எடுக்கலை. அப்போ காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் 57 பொலிட்டிக்ஸு. 62 பொலிட்டிக்ஸ் வந்து காமராஜ் வந்து 46% ஓட்டை எடுத்திருந்தார், அண்ணா வந்து 27% ஏறி போயிட்டார் மாற்று சக்தியாட்டு. முதற்ஞர் ராஜாஜி 7.8% ஓட்டு எடுத்திருந்தார். பசுமன் முத்துராமலிங்க தேவர் 1.3% வாக்குகள் பெற்றிருந்தார். ராஜாஜி பசுமன் தேவர் அணி வந்து 9.1% வாக்குகள் பெற்றிருந்தது. கம்யூனிஸ்டுகள் 8% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. சோசியலிஸ்டுகள் 3% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. நாம் தமிழர் ஆயத்தினார் 0.9% வாக்குகள் பெற்றிருந்தார். இப்படி வந்து டிப்ரஸ்ட் காஸ்ட் லீக் வந்து 1.3% 2% அவங்க பெற்றிருந்தாங்க. இப்படி 62 பொசிஷன் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான். காமராஜ் டால் லீடரா இருந்தாரு, சும்மா அதை மறைச்சிக்கிட்டு திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் பேசுறோம்லாம், பக்கா மோசடி பேர்வழிகள், பக்கா மோசடி பேர்வழிகள். அந்த மோசடியை தமிழ்நாடு ஊடகம் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து உங்களை மாதிரி ஆதன் மாதிரி பற்றி உண்மையான தகவல்களை தரக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறனால என்னால் இதை ஆணித்தரமா சொல்ல முடியுது. இதுக்கு யாரும் பதில் சொல்லிட மாட்டாங்க. இந்த பொசிஷன்ல இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் திமுக 33% ஓட்டு ஸ்டாலின் எடுத்துட்டாரு. மற்ற காங்கிரஸ் இது விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வந்து பிரின்சிபல் போல்ஸுங்கிற அந்த கிளைமுக்கே வரல, சபார்டினேட் போல்ஸாக தான் அவங்க பிளே பண்ணுறாங்க. ஒரு பிரின்சிபல் போல்ஸாக ஸ்டாலின் 33% ஓட்டும், சபார்டினேட் போல்ஸாட்டு இவ்வளோ கட்சிகளும் நிற்கக்கூடிய இடத்துல
எதிரணியில் வந்து தினகரன் 5.5% ஓட்டு எடுத்திருக்காரு, அவர் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள். எப்பவும் நான் அதனை அழுத்தி சொல்றோம்னா, முன்னாடி வைகோ மேல பற்றுதல் கொண்ட வாக்குகள் எப்படி இருந்தது, அதே மாதிரி தினகரன் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் தான் அந்த வாக்குகளுக்கு நான் கொடுக்குறேன். அதில் சசிகலாவுக்கு நான் பெரிய முக்கியத்துவத்தை நான் கொடுக்கல. அடுத்தபடியாக வந்து நாம் தமிழருந்து ஒரு கருத்தியலில் வந்து சீமான் எடுத்த வாக்குகள் 4%, கமலஹாசன் ஒரு லீடர்ஷிப்பில் அவரோட பாப்புலாரிட்டி எடுத்தது அது ஒரு 4%. இங்கே வந்து அதிமுக அணிக்குள்ளேயே ரெண்டும் கட்டானா இருக்குது. பாமக சபார்டினேட் எடப்பாடிங்கிறது அவங்க டிக்ளேர் பண்ண முடியல அவங்களால. நாங்கள் மீண்டும் அன்புமணி தலைவராக அனுப்பணும்னு சொல்ல முடியல. அவங்களுக்கு 5-6% ஓட்டு எடுத்து ஒரு ஏரியாவில் ரெலவெண்டாக இருக்கிறார். கரெக்டான விஷயங்களை தான் நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த பொசிஷனில் ரெட்டை தலைமையாக ஓபிஎஸும் இபிஎஸும் 18% ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்போ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். அதர்ஸில் இபிஎஸ் மேலே நிற்கிறார். அவரோட ஜாதிய பின்னணி, அவர் ஒரு ராஜதந்திரி ஆட்டு, ஒரு ஆர்கனைஸ்ட் ஆட்டு களத்தில் போகிறது, இங்கே 1% ஓட்டில் வெள்ளூரில் தோல்வி அடைஞ்சும் பிறகு இந்த ரெண்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதில் இபிஎஸ் மேலே ஏறி நிற்கிறார். இதுதான் யதார்த்த உண்மை. இந்த உண்மை நிலைமையிலிருந்து தப்பி நம்ம பேசணும்னா நாம பண்ணதான் தப்பா இருக்கும். இல்ல, நான் புரிதலற்று கேட்கல, மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டின் ஆக சிறந்த அரசியல் விமர்சகர் நீங்க, 53% வாக்குகள் எடுத்த திரு ஸ்டாலின் இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு. இது அவருக்கு தோல்வி தான் அப்படின்றதுதான் எல்லாருமே வெகுஜன மக்கள் பேசுறாங்க. உங்க பார்வையில அவர் இன்னமும் வீழவில்லை, இன்னமும் அவர் வந்து அவருடைய வாக்குகள் அவர்கிட்ட இருக்குன்ற மாதிரி தான் சொல்றீங்க. இடைத்தேர்தல் இது தோல்வி தாங்க, சந்தேகமே இல்லை. சரி, இடைத்தேர்தல் ஜெயலலிதா டெபாசிட் இழந்திருக்காங்க நாங்கள் பேசுறேன். பண்ணகரத்தில் நாங்கள் நேரிட்டில் இது திமுகவுக்கு சரிவு இல்லைன்றீங்க. இது இல்லை, இடைத்தேர்தலை பொறுத்தவரை சரிவு தான். இந்த இடைத்தேர்தல் சரிவுகள்லாம் பொது தேர்தலுக்கு பொருந்தாமல் இருந்திருக்கேங்கிறதான் இது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்றீங்க. ஆகுமா ஆகாங்கிற நம்ம காலம் வரும்போது பார்க்கலாம். சரி, இது ஆகுமா ஆகாதா, எடப்பாடி நிற்பாரா, ஸ்டாலின் யார் பெரிய ஆர்கனைசேஷன்களா, காலம் வரும்போது பார்க்கலாம். ஆனால் முந்தைய காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா போன்றவங்க வந்து டெபாசிட் இழந்து கூட வெற்றி பெற்றிருக்காங்கிறது முன்னுதாரணங்கள் இருக்குங்கிறனால இதை வந்து திமுக ரொம்ப ஒன்றும் இதுக்கு ஒன்றும் அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே வேளையில் ரொம்ப பெரிய அளவு வார்த்தைகளை பேசி உதயநிதி ஸ்டாலின் போன்றவங்கெல்லாம் வந்து இதில் வந்து தோல்வியை வந்து அவங்களுக்கு எப்படி அதை அவங்க அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். சரிங்க சார். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் நம்ம பேசி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 3000 வாக்குகள் 2 தொகுதியிலுமே ஏறக்குறைய வாங்கியிருக்காங்க. புதுச்சேரியில் மட்டும் ஒரு 600 வாக்குகள் மட்டும் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய இந்த வாக்கு வித்தியாசங்கள் ஏறியிருக்கா குறைஞ்சிருக்கா எப்படி தெரியுது உங்கள் பார்வையில்? முதல்ல நாம் தமிழரை பொறுத்தளவில் தினகரன் அங்கே நிற்கலை, கமலஹாசன் நிற்கலை, அன்புமணி ராமதாஸ் வந்து சபார்டினேட்டாக போயிட்டார். சரி, இந்த சூழ்நிலையில் இந்த 4% 5-6% பிளேயர்ஸில் நாம் தமிழர் நின்னது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். வெற்றியோ தோல்வியோ நிற்போன அவங்க தொடர்ந்து நின்றுட்டுருக்காங்க. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து நாங்கள் கூட்டணி போக மாட்டேங்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்லிட்டாங்க. அதில் வந்து விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் எடுத்த ஓட்டு அவங்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் 2016 500 ஓட்டு எடுத்த இடத்துல ஒரு 6 மடங்கு 3000 ஓட்டு அவங்க போயிட்டாங்க. அது 500 ஓட்டு எடுத்த இடத்துல அவங்க தனி இடைத்தேர்தலில் போய் நிற்கிறாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து 2019 எடுத்த அளவு வாக்குகளை அவங்க அங்கே எடுத்திருக்காங்க. ஆனால் நாங்கள் நேரில் அவங்க ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லணும். நாங்கள் நேரில் 2016 சட்டமன்ற வாக்குகளை அவங்கள மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஆனால் 2019 மக்களவைத் தேர்தலில் நாங்குநேரி செக்மெண்ட்டில் அவங்க எடுத்த வாக்குலேருந்து ரொம்ப கீழே போயிருக்கிறாங்க. சரி, ஸோ அவங்களுக்கு விக்கிரவாண்டியை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நாம் தமிழருக்கு வந்து ப்ளஸ்ன்னு கூட சொல்லிடலாம். விக்கிரவாண்டியை நாங்குநேரி அவங்களுக்கு மைனஸ். ஆமாம், அவங்க வந்து என்ன பார்க்கணும்னா அவுட்ரைட்டாக இப்படி விக்கிரவாண்டியில் பண்ண மாதிரி ஜாதி பார்க்காமலே வேட்பாளரை விடுறதான் அவங்களுக்கு வந்து பலனை கொடுக்குமே தவிர ஜாதி பிரச்சனைக்குள்ளே அவர் வந்து கண்ணை மூடிட்டு அந்த இயக்கத்தில் என்ன ஜாதிக்காரரோ இருந்தாருன்னா அதை பற்றி கவலைப்படாமல் அவர் நாங்குநேரில் அப்படி சாதியை பார்த்து வேட்பாளர் போட்ட மாதிரி ஒரு தோற்றம் இருக்கா என்ன? அதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பார்த்து வேட்பாளர் போடக்கூடாதுன்னு நம்ம எந்த ஜாதியும் சொல்லிட முடியாது. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை போடும்போது இவரும் அதே சமுதாயத்தை போட்டது வந்து நாங்கள் நேரில் ஒரு பின்னேடாக இருக்குமான்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அவர் வந்து ஒரு யாதவரை போட்டிருக்கலாம், ஒரு வெள்ளாளரை போட்டிருக்கலாம், அல்லது ஒரு மரவரை போட்டிருக்கலாம்னா அது வந்து அவருக்கு ஒரு இங்கே ஒரு பார்வை கிடைச்சிருக்குமான்னு எனக்கு ஒரு என்னோட ஒரு அனுமானத்தில் அதை நான் பதிவு பண்ணுறேன். இல்லை, இதனுடைய நீச்சிலே ஒரு துணை கேள்வி. பனங்காட்டு படை திரு அரிநாடாரும் கிட்டத்தட்ட ஒரு 3000 வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காரு. சீமானுடைய நாம் தமிழர் கட்சியோட அதிகப்படியாக ஒரு 500-600 வாக்குகள் அதிகப்படியான வாக்குகள் போயிட்டு இருக்கிறது இப்போ வரையிலான தகவல். உங்களுக்கு இது எப்படி தெரியுது உங்களுக்கு? இல்லை, சீமான் வந்து பொதுத்தள தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு அவரை வந்து சானா பயலன்னு அவரை திட்டுறாங்க. எந்த நாடாரும் அவருக்கு வந்து ஓட்டு போடுற மாதிரி தெரியல. ஏதாவது அந்த ஜாதிக்காரங்க அவருக்கு எங்கேயா ஓட்டு போட்டால் தானே அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் அந்த திட்டுறதுல. அடுத்தால அவரை வந்து கிறிஸ்தவர்னு திட்டுறாங்க. கிறிஸ்தவர் பெல்ட்லேயும் அவருக்கு ஓட்டு இல்லை. இதுதான் யதார்த்த உண்மை. விக்கிரவாண்டியில் அவர் வந்து நல்ல ஓட்டு எடுத்திருக்கிறாரு. விக்கிரவாண்டியில் எடுத்திருக்காருன்னா முழுக்க தமிழங்கிற அடையாளத்தில் தான் எடுத்திருக்கிறாரு. என்னோட அதுதான் அந்த கருத்து. நான் என்ன சொன்னேன்னா இவரும் வந்து ஒரு மரவரையோ ஒரு யாதவரையோ ஒரு பிள்ளைமாரையோ
வெள்ளாளரையோ கேண்டிடேட்டாக போட்டிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதை புரிஞ்சுட்டு அவர் செய்திருக்கலாங்க மாதிரி என்னோட ஒரு கருத்தாக தான் அதை நான் பதிவு பண்ணேன். நீங்கள் வந்து ஹரிநாடாரை கம்பேர் பண்ணோம்னா சரத்குமார் அகில இந்திய சமத்துவ கட்சி மக்கள் கட்சின்னு வச்சுருந்தாரு, அவர் வந்து நாங்குநேரில் கேண்டிடேட்டாக போட்டதோட ஹரிநாடார் அதிக ஓட்டு எடுத்துட்டாருன்னு வேணால் அந்த அடிப்படையில் நீங்க ஹரிநாடார் முந்தி விட்டார் ஹரிநாடார் அப்படி நீங்க எப்படி வேணா போடுங்க. சரத்குமார் இன்னொரு கேண்டிடேட்டை விட்டு ஓட்டு எடுத்தாருங்கிறது நம்ம பார்க்கணும். அவரே எனக்கு இல்ல இல்ல ஹரிநாடாரே நிற்கிறார். அந்த கட்சி தலைவர் யாரு? ஓகே, கட்சி தலைவர் ராக்கெட் ராஜா, இவர் வந்து அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர். அதுல ஹரிநாடார் எடுத்த ஓட்டு வந்து திருமங்கலத்தில் சரத்குமார் எடுத்த வாக்களோட பெரிய வாக்குகள்னு சொல்லலாம். சீமான் வந்து 4% வாக்கு எடுத்திருக்கிறாரு, ஒரு பொதுத்தள தலைவராக இருக்கிறாரு, அவரை ஜாதியும் மதத்தையும் சொல்லி அடிக்கிறாங்க, அந்த ஜாதியிலையும் அந்த மதத்திலையும் ஆதரவு இல்லைங்கிறது நாங்கள் நேரில் அவரை உறுதிப்படுத்துது. நாங்கள் நேரில் 6000 ஓட்டு எடுத்தவர் கீழே போயிட்டாரு. அது வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து ஒரு விதத்தில் பார்த்தா இதே அளவு வாக்குப்பலம் உள்ள கட்சிகள் கண்டஸ்ட் பண்ணாத இடத்துல அவர் கண்டஸ்ட் பண்ணாருங்கிறது வந்து அவருக்கு ஒரு பெருமைனாலும் கூட நாங்குநேரியை பொறுத்தவரை அவர் தெளிவாக அவர் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. அதை வந்து ஹரிநாடார் கூட கம்பேர் பண்ணி சொல்றது வந்து நியாயமான பார்வை. நிறைய பேர் பேசுறதுனால கேள்வியை நான் தொடுக்கல, அது நியாயமான பார்வையா இருக்காங்கிறது என்னோட கருத்து. சரத்குமார் வந்து திருநெல்வேலி அனுப்பாரு, அங்க அனுப்பாரு, நாங்குநேரில் டிக்கெட் வாங்குவாரு, திருச்செந்தூர் டிக்கெட் வாங்குவாரு. அவரை வந்து ஹரிநாடார் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா அதுல வந்து பார்வையில கரெக்டா இருக்கும். சரி, தமிழ்நாட்டில் ஹரிநாடாரை ஒப்பிடுறது சரியில்லை. சீமான் பொதுத்தள தலைவர், அவர் சொந்த ஜாதியில் அவருக்கு ஆதரவு இல்லை. அவர் எந்த ஜாதி எந்த மதத்தை பற்றி சொல்றாங்களோ அதுல அந்த இடத்துல அவருக்கு ஆதரவு இல்லைங்கிறது வெளிப்படையா நமக்கு தெரியுது. அவருக்கு ஆதரவு வந்து பொது தளத்தில் மற்றவங்க மத்தியில் தான் இருக்கும். இந்த 4% ஓட்டம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து பகுத்தாய்ந்து சொல்லக்கூடிய ஓட்டு, எல்லா ஓட்டையும் பகுத்தாய்ந்து சொல்கிற அழைப்பில் இது உண்மைங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன். இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து வாக்கு எடுத்தார்னா டெபாசிட் வாங்கின இடம் எல்லாமே 1 இயர் பெல்ட்டில் தான் வாங்கினார். பொது தளத்தில் அவர் வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு, ஆனால் ஆதரவலையும் அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி தினகரன் பொதுத்தள தலைவர் தான், கூடுதலான ஆதரவு வளையம் வந்து கலர்கள்ட்டையும் மறவர்கிட்டையும் இருக்குது. கமலஹாசன் பொதுத்தள தலைவர் தான், ஸ்ரீபெரும்புதூர்லையும் தென்சென்னையிலும் கமலஹாசன் 10% ஓட்டுக்கிட்ட வாங்கினது யாராலன்னு தெரியும். அந்த மாதிரி சீமானுக்கு அவருக்கு சமூகத்திலிருந்து ஆதரவு இல்லைங்கிறது வந்து ஏற்கனவே வெளிப்படையான ஒரு உண்மை. இப்பவும் மீண்டும் வந்து நாங்குநேரிலையும் அது வந்து பதிவாயிருக்கு. கடைசியாக ஒரு கேள்வி சார், உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகிவிட்டது தமிழக அரசு அப்படி தான் தெரியுது. திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு காலையில் சொல்லிட்டார், டிசம்பர் இறுதிக்குள்ளார உள்ளாட்சி தேர்தல் நடத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த வெற்றி அவங்களுக்கு ஒரு பல ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த வெற்றி வந்து அதிமுகவுக்கு ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்குது. சரி, திமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு மன வலிமையை வந்து கொஞ்சம் இழந்திருப்பாங்க. திமுக மன வலிமை இழந்திருக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அந்த நடத்தி ஒரு பெரிய வெற்றியை தமிழக அளவில், ஏன்னா தமிழக அளவில் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் ஸ்டாலின் 33, இவங்க 2 18 லெவலில் இருக்கிறாங்க. அந்த பொசிஷனை வந்து தமிழக அளவிலேயே நம்ம மாற்றி காட்டுவோங்கிறதுல அவங்க உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா எடப்பாடி ராஜசுந்தரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இதையும் அவர் ப்ளே பண்ணக்கூடியவர். அடுத்தால அவர் வந்து ஜெயலலிதாவை வந்து தோத்து போகுமோ திமுக பயந்து இன்டைரக்ட் எலெக்ஷனுக்குலாம் போனாங்க, எடப்பாடி டைரக்ட் எலெக்ஷனுக்கு போயிருக்கிறார. தோக்குது ஜெயிக்குது அது வேற விஷயம். இப்போ நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். எடப்பாடி தோக்காரு ஜெயிக்காருங்கிற வேற விஷயம், டைரக்ட் எலெக்ஷனுக்கு போயிட்டாரா அவர், ஜெயலலிதா இன்டைரக்ட் எலெக்ஷன் தானே போனாங்க. இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம், எடப்பாடி கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி தலைவராக முயற்சி பண்றாரு. இந்த உண்மை தெரியாம அரசியல் கருத்துக்களை முன் வச்சு ஏமாறாதீங்கன்னு தான் எல்லாத்துக்கிட்டே நான் சொல்லிட்டு இருக்கேன். அது இன்னைக்கும் புரூவாயிட்டு இருக்குது. இப்போ அவர் வந்து மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் வைக்கிறாருன்னா தமிழகம் முழுவதைக்கும் வந்து திமுகவை தோக்கடிச்சு அதிமுக வெற்றி பெறதுக்குள்ள முயற்சியில் அவரோட ஒரு கிரவுண்ட் லெவல் ஆர்கனைசர், ஒரு அரசியல் நுணுக்கங்களை தெரிஞ்சவனால நிச்சயமா அதுல உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து எடப்பாடி தயாராக வர நான் உறுதியா நம்புறேன். இல்ல, இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடி ஓபிஎஸ் வெர்சஸ் ஸ்டாலின் யார் கை ஓங்கி இருக்கு? ஏன்னா அது மக்கள் தாங்க முடிவு பண்ணும். இல்ல, தமிழக மக்கள் பார்வையில இவங்க ரெண்டு பேர்ல யார் வலுவா இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? பொது தேர்தலில் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தாங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டேன். சரி, இது தேர்தல், அந்த பொது தேர்தல் பார்வைனா உள்ளாட்சி தேர்தலும் பொது தேர்தல் பார்வையில தான் ரிசல்ட் தான் தெரியும். இந்த உள்ளாட்சி தேர்தல் இந்த இடைத்தேர்தல வெற்றி பெற்ற அந்த தெம்பல உள்ளாட்சி தேர்தல் போறாங்க. சரி, பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து அவங்க டிஸ்ப்ரூவ் பண்ணுவாங்களா இல்ல பார்லிமெண்ட் தேர்தல் தான் முடிவாங்கிறது தேர்தல் ரிசல்ட்ல தான் தெரியும். ஆனா எப்படி தான் லீடர் ஆகணும்னு எடப்பாடி நினைக்கிறாரோ கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி, அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் ஜெயித்துறாங்கிற நம்பிக்கையில தான் அது எடப்பாடி போறாரு. அதைத்தான் நான் சொல்ல முடியும். அதனால அவர் லீடர் ஆயிடுவாருன்னோ உள்ளாட்சி தேர்தல அவர் ஸ்வீப் பண்ணிடுவாரோ சொல்றதுக்கு நான் தயாரில்லை. பட் அவரு தன்னை லீடரா நினைக்கிறாரு, இதை நீங்க புரிஞ்சுடுங்கிறதான் பலருக்கு நான் சொல்றேன். இன்னும் புரியாம 2 வருஷமா நான் சொல்லியும் புரியாம இருக்கவங்களை வந்து அவங்க தூங்குறாங்களா தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.